வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி 500 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. ஆன்லைன் பதிவு முறையில் ஏக்கருக்கு 60 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய மட்டுமே அனுமதி. கூடுதலாக அறுவடையாகும் நெல் மணிகளையும் கொள்முதல் செய்ய மயிலாடுதுறை விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி வரட்டணப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற 54வது ஆண்டு எருதுவிடும் விழா, காளைகள் முட்டியதில் 10 மேற்பட்டோர் காயம். வடசென்னை அனல் மின் நிலைய கொதிகலன் குழாயில் பழுது, 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாகை மாவட்ட மீனவர்கள், இந்திய இலங்கை மீனவர்களுக்குள் ஏற்பட்டு வரும் தொடர் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண வலியுறுத்தல். விழுப்புரத்தில் நகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளி மதில் சுவரை ஒட்டி நடைபெற்று வரும் கால்வாய் பணிகள், விபத்து ஏற்படுவதற்கு முன் பணிகளை விரைந்து முடிக்க பெற்றோர் கோரிக்கை. MBBS BDS படிப்புகளில் சேர பொது பிரிவினருக்கு ஆன்லைன் மூலம் நடைபெறும் கலந்தாய்வு, இன்று முதல் 5ஆம் தேதி வரை விருப்பத்தின் அடிப்படையில் கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 2023 ஆண்டுக்கான பட்ஜெட் நவீன இந்தியாவை உருவாக்கும் முயற்சியாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பதினைந்து வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு 2வது தவணை தடுப்பூசி செலுத்த கவனம் செலுத்த வேண்டுமென மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. நாட்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருவது மத்திய அரசு வழங்கியுள்ள புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. தமிழக காவல்துறை தேர்வில் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி எனும் புதிய நடைமுறையை தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 439 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது 2வது முறையாக ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.0 பதிவாகியுள்ளது. துபாய் சுகாதார ஆணையத்தின் சார்பில் 5 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கனடாவில் கட்டாயம் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்து மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உண்மைக்கு ஒரு அவமானம் என கூறி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் சிறப்பான பயன்பாடு காரணமாக அமீரகத்தின் அல் ஹசன் செயலிக்கு அமெரிக்காவின் 2021 சிறந்த செயலி என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்துள்ளன. மும்பை குறியீட்டு எண் சென்செக்ஸ் சுமார் 700 அதிகரித்துள்ளது.
இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் பள்ளிப்பாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காடச்சநல்லூர் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 500 மேற்பட்ட காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற மாடுகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின் வாடிவாசலுக்கு அனுப்பப்பட்டது. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியதை பார்வையாளர்கள் ஆரவாரத்தோடு கண்டுகளித்தனர். 12 பேர் கொண்ட 2 மருத்துவ குழுவினர் மற்றும் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் இரு நிலைகளில் உள்ள 5 அலகுகளில் முதல் நிலையில், 3வது அலகுகளில் தலா 210 வீதம் 630 மெகாவாட் மின் உற்பத்தியும், 2வது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 வீதம் 1200 என மட்டும் நாளொன்றுக்கு 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும். 2 அலகுகளில் தலா 600 வீதம் 1200 என நாளொன்றுக்கு 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் 2வது நிலையில் உள்ள முதல் அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக தற்போது 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேதமடைந்த கொதிகலன் குழாய் சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பொறியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆன்லைன் பதிவில் ஏக்கருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அறுவடையாகும் நெல்லை கொள்முதல் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் 165,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் சம்பா தாளடி சாகுபடி செய்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் 165 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கப்பட்டிருந்தாலும் சில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆன்லைனில் ஏற்படும் குறைபாடுகள் காரணமாக செயல்படாமல் உள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்தால் குறைந்தது 15 நாட்களுக்கு பிறகே விவசாயிகளுக்கு தேதி வழங்கப்பட்டு பின்னர் கொள்முதல் செய்யப்படுகிறது. இருப்பினும் 1 ஏக்கருக்கு 60 மூட்டை நெல் மட்டுமே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படுகிறது. எனவே ஏக்கருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அறுவடையாகும் நெல்லை கொள்முதல் செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும். அறுவடை தொடங்குவதற்கு முன்னதாகவே கிராம நிர்வாக அலுவலர் சிட்டா அடங்களை வழங்கி சான்றொப்பம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய இலங்கை கடற்பரப்பில் இருநாட்டு மீனவர்களுக்குள் ஏற்பட்டு வரும் தொடர் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண வலியுறுத்தி நாகை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பதும், அங்குள்ள கடற்கொள்ளையர்கள் வலைகளை பறித்துக் கொண்டு அடித்து துரத்தும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக நாகை மாவட்ட மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இலங்கையைச் சேர்ந்த 2 மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் தமிழக மீனவர்களை கண்டித்து இலங்கையில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இந்திய மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இருநாட்டு மீனவர்களுக்கும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக தொடர்ந்து எழும் பிரச்சினைகளை சுமூகமாக தீர்க்க வலியுறுத்தியும் நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்திய இலங்கை மீனவர்கள் கடலில் சுமூகமாக மீன்பிடிக்க இருநாட்டு அரசும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்ட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார் உள்ளிட்ட 8 கிராம மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 50,000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு இன்று முதல் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 500 மேற்பட்ட விசைப்படகுகள், 2,500 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஏழு 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் வாழ்த்து தெரிவித்தார்.
சேலம் மாவட்ட அளவில் அரசு பள்ளிகளில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 75 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர், மருத்துவத்துறை தலைவர், ஆத்தூர் சுகாதார மாவட்ட துணை இயக்குநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு வெள்ளை நிற கோட் மற்றும் ஸ்டெதஸ்கோப் ஆகியவற்றை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் சூரிய சக்தி மின் வசதி அமைப்பதால் ஏற்படும் நன்மைகள், அது மட்டுமில்லாமல் இதனை பயன்படுத்தி பணத்தை சேமிக்கவும் அதன் மூலம் எவ்வாறு வருமானம் ஈட்டலாம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் 2022 ஆண்டிற்குள் வீடுகளின் கூரைகளில் 4000 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மின் வசதியை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 20-40% வரை அரசின் மானியம் பெறும் திட்டங்களும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தனி வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல வருமானமும் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. ஆனால் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி இல்லை சோலாருக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கூட சப்சிடி கொடுக்குறாங்க. சப்சிடி போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 rupees பர் கிலோவாட்க்கு நம்ம சோலார் போட்டுக்கலாம். அந்த 40,000 rupees பர் கிலோவாட்டு உங்களுக்கு 2-3 வருஷத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டான்ஜப்கோக்கு நம்ம டிஎன்இபிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் ராத்திரியில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு நெட் மீட்டரிங்னு சொல்லுவோம். வீடுகளில் சூரிய மின்சக்தி கட்டமைப்பை ஏற்படுத்த நாம் செலவழிக்கும் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திரும்ப எடுக்க முடியும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். ஒரு 8 யூனிட் டெய்லி ஜென்ரேட் ஆகும். அந்த 8 யூனிட் நீங்கள் டெய்லி நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு 6 rupees 50 paisa நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 rupees நீங்கள் டெய்லி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது 50-60 ஒரு 2,000 rupees மந்த்லி 1,750-2,000 rupees மந்த்லி சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இயர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25,000 rupees சேவிங்ஸ் இருக்கும். அது நீங்கள் சிஸ்டம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 kW சிஸ்டம் அப்ராக்சிமேட்டாக ஆஃப்டர் சப்சிடி ஒரு 80,000 rupees வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு நீங்கள் 25-30 ஒரு 3 வருஷத்தில் உங்கள் சிஸ்டம் ரிக்கவரி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீ. கூரைகள் மீது சூரிய சக்தியை நிறுவும் நடவடிக்கையை ஊக்குவிப்பதற்காக கூரைகள் மீது நிறுவப்படும் சூரிய சக்தி திட்டத்தை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அமல்படுத்தியுள்ளது. இதற்கான மானியம் பெறும் முறையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் ஒரு நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு 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 சேவிங்ஸ் வேணுமா இல்லை கன்வீனியன்ஸ் வேணுமா நைட் டைம்லையும் நீங்கள் சோலாரில் ஜென்ரேட் ஆகணும்னா நீங்கள் அது பிரகாரம் நம்ம நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் கொடுப்போம். வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் சைட் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அது சைட் அசஸ்மெண்ட்லாம் ஃப்ரீ, ஒன்றுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. நம்ம வந்துட்டு டைரெக்டாக சைட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன என்ன லோடு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பில் வருது, உங்கள் எவ்வளோ யூனிட் நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறீங்க, நைட் டைமில் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு நம்ம உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் சோலார் போடலாம், 1 kW 2 kW 3 kW அவ்வளோ பெனிஃபிட் வரும், அவ்வளோ சப்சிடி வரும், இது காஸ்ட்டு. லோன் வேணும்னா லோன் பேங்க் லோன் கூட கிடச்சிடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் தகடுகளை பொருத்துவதும் பராமரிப்பதும் மிகவும் எளிது என்பதால் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் பலர் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். டெக்னாலஜி அது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இடம் இல்லை. நம்ம இப்போ நீங்கள் சீஷோரில் கூட ஒரு சோலார் பார்ப்போம், ஆஃப் ஷோர் சோலார்னு சொல்லுவோம், அங்கே கூட போட்டுக்கிறாங்க. நம்ம வில்லேஜில் போடுறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு, அர்பன் சிட்டிஸ் ஏரியாவில், நம்ம இங்கே ஹிமாலயாஸில் கூட சோலார் போட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு காஷ்மீரில் எல்லாம் பெரிய பெரிய பிளான் போடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கே கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் டெக்னாலஜி தான் ஒரு மெயின் இப்போ இருக்கிறது பெனிஃபிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் காஸ்ட் வந்து ஒரு பர் கிலோவாட் 60,000 rupees வருது நினச்சிடுங்க. ஆனால் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அவ்வளோ கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கவர்மெண்ட்டோட சப்சிடி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ புது ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க,
ஒரு ஃபர்ஸ்ட் 1 kW 3 kW வரைக்கும் 40% சப்சிடி இருக்கும். ஸோ ஒரு 60,000 rupees காஸ்ட் இருக்குன்னா 24,000 rupees அதில் நம்ம சப்சிடிலேயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஹேஸ் டு பே ஒரு 30,000 rupees ஸ்பே பண்ணால் போதும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சி, அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஆன்லைன் கூட இருக்குது, அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கே கஸ்டமர் வெண்டரோட லிஸ்ட் கூட இருக்குது, யாருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு யார்கிட்ட நீங்கள் இன்ஸ்டலேஷன் இம்பேனல் வெண்டர்னு சொல்லுவோம். சூரிய ஒளி தகடுகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுவதால் உலக வெப்பமாதலை குறைக்க முடியும் என்பது மட்டுமல்ல, பெருமளவு பணத்தை சேமிக்கவும் முடியும் என்பதில் ஐயமில்லை. புதுயுகம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து சுபாஷ் கண்ணன். செய்திகள் தொடர்கின்றன. மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க பேட்டரி மாற்ற கொள்கைகள் வகுக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நகர்ப்புறங்களில் அதிக அளவில் சார்ஜிங் நிலையங்களை நிறுவுவதில் உள்ள சிக்கல்களை பட்ஜெட் உரையில் எடுத்துரைத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பேட்டரி மாற்றுக் கொள்கை மற்றும் இயங்குதன்மை தரநிலைகளை கொண்டு வருவதற்கான முன்மொழிதலை அறிவித்தார். பேட்டரி அல்லது எரிசக்தியை சேவையாக வழங்குவதற்கு புதுமையான மற்றும் நீடித்த வர்த்தக முறைகளை உருவாக்க தனியார் துறை ஊக்கப்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர், மின்சார வாகன சூழலியலின் செயல்திறனை இது மேம்படுத்தும் என பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டார். நகர்ப்புறங்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான மாற்றத்தை ஊக்குவிப்போம் என்று தெரிவித்த நிதியமைச்சர், உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் குறித்தும் பேசினார். மேலும் தற்சார்பு இந்தியா லட்சியத்தை அடைவதற்காக 14 துறைகளுக்கு அறிவிக்கப்பட்ட உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் மூலம் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் கோடி கூடுதல் உற்பத்தியை எட்டும் சாத்தியக்கூறுடன் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் பேசினார். காரைக்குடியில் வசிக்கும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காததால் எந்த அரசு நலத்திட்டங்களையும் பெற முடியவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலை டிடி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு என அனைத்து ஆவணங்களும் இருந்தும் அரசு வீட்டுமனை பட்டா தர மறுத்து வருவதாகவும், வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர், கழிப்பறை வசதிகள் இன்றி சுகாதார சீர்கேட்டில் வசித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு சாதி சான்றிதழ் தர மறுத்து வருவதால் தங்களது பிள்ளைகளின் கல்வியும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி நிற்பதாக கவலை தெரிவிக்கும் அவர்கள், தங்களது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி சாதி சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, மின் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கட்டணத்தை குறைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆண்டு முழுவதும் ஆர்ப்பரித்து கொட்டும் அகஸ்தியர் அருவி பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் விதித்திருந்த தடை நிறைவடைந்தது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அகஸ்தியர் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அவர்கள் கூறுகையில், வாகனங்களுக்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாயும் ஒரு நபருக்கு தலா 30 ரூபாய் வனத்துறையினர் வசூல் செய்வதாக கூறுகின்றனர். ஆனாலும் சாலை வசதிகள் போதிய அளவில் இல்லை என்றும் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
MBBS BDS படிப்புகளில் சேர இன்று காலை 8 மணி முதல் பொதுப்பிரிவில் உள்ள மாணவர்கள் இணைய வழியாகவே சாய்ஸ் லாக்கிங் முறைப்படி தங்கள் விருப்பமான மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளனர். இன்று முதல் 5ஆம் தேதி வரை விருப்பத்தின் அடிப்படையில் கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு பதிவு செய்த மாணவர்கள் tnmedicalselection.org என்ற இணையத்தில் லாகின் செய்து சாய்ஸ் பில்லிங் முறையில் எந்தெந்த கல்லூரிகள் வேண்டுமென வரும் 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை தேர்வு செய்யலாம். அதன்பின் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு ஏற்கனவே மாணவர்கள் தேர்வு செய்த 3 மையங்களில் ஒன்றுக்கு அழைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணி தீவிரம். ஈரோட்டில் வன விலங்குகளை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தம். உயிருக்கு போராடிய கடல் ஆமையை காப்பாற்றிய கடலோர காவல் படையினர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள வரட்டனப்பள்ளி கிராமத்தில் 54வது ஆண்டு இறுதிவிடும் விழா நடைபெற்றது. இந்த இறுதிவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி, பர்கூர், ராயக்கோட்டை, மொரப்பூர், வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் இருந்து சுமார் 400 காளைகள் பங்கேற்றன. சீறிப்பாய்ந்த காளைகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடின. குறைந்த வினாடியில் 125 மீட்டர் ஓடி இலக்கை எட்டும் காளைக்கு முதல் பரிசாக 70,770 ரூபாய் வழங்கப்பட்டது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த இறுதிவிடும் விழாவை காண கிருஷ்ணகிரி, பர்கூர், ஆந்திர மாநிலம் குப்பம் ஆகிய இடங்களில் இருந்து சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் பகுதியில் 3 ஆடுகளை கொன்ற அடையாளம் தெரியாத விலங்கால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நம்பியூர் அருகே உள்ள பெருமாநல்லூர், திருப்பூர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து சென்று வனப்பகுதியில் விட்ட நிலையில் மீண்டும் ஒரு வனவிலங்கு சுற்றி வருவதால் அதனை கண்காணிக்க அப்பகுதியில் கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். கடலில் உயிருக்கு போராடிய கடல் ஆமையை காப்பாற்றி கடலோர காவல் படையினர் மீண்டும் கடலுக்குள் விட்டனர். நேற்று கடலோர காவல் படை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக சென்று கொண்டிருந்த போது மீனவர் பயன்படுத்தி கடலில் வீசி எறிந்த வலையில் கடல் ஆமை ஒன்று சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடியது. இதை கவனித்த கடலோர காவல் படை அதிகாரிகள் அந்த ஆமையை மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். அரிய வகையான இந்த ஆமை காப்பாற்றப்பட்டது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 27 வார்டுகள் கொண்ட சத்தியமங்கலம் நகராட்சியில் 10 மையங்களில் 39 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. எலிப்பொறியில் சிக்கிய பணத்தோடு வந்து விமான பொறியாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல்களை அந்தந்த கட்சியினர் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் உள்ள வார்டு எண் 3க்கு போட்டியிடுவதற்காக துபாய் விமான நிலையத்தில் விமான பராமரிப்பு பிரிவில் பொறியாளராக பணியாற்றியுள்ள ஜாஃபர் ஷெரீப் என்பவர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோட் சூட் அணிந்து கொண்டு கையில் எலிப்பொறியையும் அதில் பணத்தை சிக்க வைத்தும் பொறியில் சிக்கிய எலியும் பணத்திற்கு ஓட்டை விற்ற நீயும் ஒன்றுதான் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகையை ஏந்தியவாறு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. என் பேர் வந்து ஜாஃபர் ஷெரீப். நான் வார்டு நம்பர் 3ல இருக்கேன். அண்ட் வார்டு நம்பர் 3க்கு இண்டிவிஜுவலாக நான் கேண்டிடேட்டாக பண்ணிக்கிறேன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. இந்த தேர்தலுக்கு வரக்கூடிய முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்க ஓட்டு போடுறதுன்றது அந்த லீவுனால அவங்க படம் பார்க்கறதுக்கும் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஏதாவது நமக்கு ஒரு நீதி கிடச்சிடாதா வச்சிடாதான்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட தான் போடுறாங்க. அட்லீஸ்ட் படித்த நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இறங்குறோம். எனக்கு வந்து இந்தியாவை வந்து இந்த நிறையா பேர் சொல்கிற மாதிரி ஜப்பானாக மாத்திரேன், சிங்கப்பூராக மாத்திரேன் அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய வார்டை
கிளீன்னஸ் கூடிய அடையாளம் மாற்றணும். அதாவது மாடல் ஆஃப் கிளீன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஓசி மாடல் ஆஃப் கிளீன்னஸாக நான் மாற்றணும். ஒவ்வொரு வார்டும் என்னுடைய வார்டுடைய கிளீன்னஸ்னா என்னன்றது தெரியணுன்றதுக்காக தான் அந்த எலெக்ஷனுக்குள்ளே வரும். அண்ட் ஜெய் ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு, தேங்க்யூ தமிழோழர்கள். தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 28ஆம் தேதி முதல் தொடங்கிய நிலையில் கடந்த 3 நாட்களாக தேனி, பெரியகுளம் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் தனது ஆதரவாளர்களுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் நடத்தப்படவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதுவரை திருவையாறு பேரூராட்சியில் பல்வேறு கட்சியினைச் சார்ந்தவர்கள் சுமார் 79 வேட்புமனுக்களை பெற்று சென்றுள்ளனர். இதற்கிடையில் 4வது வார்டில் தமிழரசன் என்பவர் முதல் சுயேட்சை வேட்பாளராக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதற்கான மனுவை திருவையாறு பேரூராட்சி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் செல்வகுமாரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிகள் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 150,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து சீனிவாசன் என்பவர் ஓட்டி வந்த சரக்கு வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் பணம் சிக்கியது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வந்தவாசி நகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். பள்ளி வளாகத்தில் தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயை விரைந்து சீரமைக்க கோரிக்கை. பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. வாகன சோதனையில் தீவிரம் காட்டும் காவல்துறையினர். உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியின் நுழைவாயு முன்பு கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்டு அவை மூடப்படாமல் கம்பிகள் வெளியே தெரிவதால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான நிலையில் இருந்து வரும் இந்த பகுதியில் பலகை மற்றும் கற்களை போட்டு மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்கு கடந்து செல்கின்றனர். இதனால் அபாயம் இருப்பதாக கருதும் பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதத்தில் மொத்தமாக 82,327 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலின்படி 13,478 ரஷ்ய நாட்டவர்களும், 11,751 இந்தியர்களும், 7,774 உக்ரைனியர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு கொரோனா தொற்று காரணமாக வெளிநாட்டவர்களின் வருகையில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சம்பன்குளத்தில் நள்ளிரவில் ஊருக்குள் கரடிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரத்தில் சம்பன்குளம் கிராமம் வனத்தை ஒட்டியுள்ளதால் கரடி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் இறை தேடி வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள ஹமீதியா தெருவில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கரடி ஒன்று புகுந்துள்ளது. அங்கு கட்டிட வேலை நடக்கும் வீட்டில் நுழைவதை பார்த்த பொதுமக்கள் சத்தம் போட்டு அதனை விரட்டி அடித்தனர். எனவே வனத்துறையினர் கரடியை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டுவிட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு அங்கன்வாடிக்குள் புகுந்த பாம்பு குழந்தைகள் வருமுன் கண்டறியப்பட்டதால் தீயணைப்புத்துறை மூலம் பிடித்து வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வேதம்புதூரில் அங்கன்வாடி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திறந்து பார்த்தபோது சாரி பாம்பு இருந்ததால் அந்த பாம்பு குறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக சென்ற தீயணைப்புத்துறையினர் பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். We'll be right back.
சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே பெருமாள் செட்டியார் வீதியில் உள்ள பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் 20 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருத்தணி அரக்கோணம் சாலையில் அனைத்து வாகனங்களும் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுப்பப்பட்டு வருகின்றன. சத்தியமங்கலத்தில் நகைக்கடையின் பக்கவாட்டுச் சுவரில் துளையிட்டு கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடைவீதியில் பத்ரி என்பவருக்கு சொந்தமான கன்னிகா ஜுவல்லரியின் சுவரில் துளையிடும் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் சத்தம் போடவே அடையாளம் தெரியாத நபர் தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளர் போலீசில் புகார் கொடுத்ததையடுத்து கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.